நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 5 மிராக்கிள் மார்னிங்ஸ் அப்படிங்கற ஒரு மில்லியனர் ஹாபிட்ஸ் பத்தி தான் இதல பார்க்க போறோம். இந்த பில்லியனர்ஸ் காலையில என்னென்ன பண்ணுவாங்க அந்த ஹாபிட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல சொல்றேன். வெல்கம் பேக் டு வளர்கை டெக்னாலஜி. நான் உங்க குரு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 5 மிராக்கிள் மார்னிங் ஹாபிட்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மள நிறைய பேர் காலையில எந்திரே பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இது ஒரு ஸ்டெப் பாத்தீங்கன்னா தப்பா கரெக்டான பாத்தீங்கன்னா இது வந்து முற்றிலும் தப்பு தான். இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா நம்ம நைட் ஃபுல்லா ஏதோ ஒரு சூடாதான் சாப்பிட்டு படுத்திருப்போம். நிச்சயமா கடைசியில ஏதாவது ஐஸ்கிரீம் டெசர்ட் கூட சாப்பிட்டு போனா நம்ம உடம்பு காலேஜ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடா இருக்கும். இந்த சூட்டை தணிக்கிறதுக்காக நீங்க தண்ணி வேணா குடிக்கலாமே தவிர இந்த காஃபி டீ எல்லாம் காலையில எந்திரிச்சு குடிக்காதீங்க. அதனால எப்பவுமே காலையில எழுந்தோடனே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்க குடிச்சு பாருங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பணக்கார லைஃப் ஸ்டைல ரெண்டாவதா ஃபாலோ பண்றது நிறைய பேரு காலையில பாத்தீங்கன்னா இந்த போன்லயோ அலாரம் கிளாக்லயோ அலாரம் வச்சுதான் எழுந்திருப்பீங்க. இந்த ஒரு டெக்னிக்கை நானும் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிருந்தேன். ஆனா இது பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப தப்பு. நம்ம காலையில எழுந்திருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்லயே செட் பண்ணிருக்கணுமா எப்படி மைண்ட்ல அலாரம் வைக்கிறது அப்படின்லாம் நீங்க நம்ம நைட்டு படுக்கிறப்ப காலையில பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பை வந்து நம்ம மனசுக்குள்ள வைக்கணுமா அப்பதான் நம்மளால 5 மணிக்கு எழுந்திரிக்க முடியுமா அப்படிலாம் நான் வச்சு பாத்துட்டேனே அப்படி எழுந்திரிக்க முடியலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க வந்து ஒரு ஃபாலோ பண்ணணும். அட்லீஸ்ட் 1 வீக் ஆச்சு நீங்க அலாரம் இல்லாம அந்த 5 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கத்தை உங்களுக்குள்ளேயே நீங்க உருவாக்கிக்கணும். அப்பதான் உங்களால பாத்தீங்கன்னா அந்த 5 மணிக்கு வந்து டெய்லி எழுந்திரிக்க முடியும் வித்தவுட் அலாரம். ஏன் அலாரத்தை வச்சு எந்திரிக்க கூடாதுன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப நிறைய கம்பெனி ஆபீஸ் எல்லாம் பாருங்களேன் இந்த அலாரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்து தான். இந்த ஃபயர் ஏதாவது வந்துருச்சுன்னா இல்லைன்னா அங்கே ஆபத்துனா தான் அலாரம் அடிப்பாங்க. நம்ம காலையில அலாரம் அடிச்சு இந்த பயந்து ஒரு ஃபியரோட எந்திரிக்கிறப்ப அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்தோட தான் போகும். அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப சரியாவே போகாது. அதனால எப்பயுமே காலையில அலாரத்தை வந்து வைக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்களே காலையில வந்து எந்திரிங்க வித்தவுட் அலாரம் வேக்கப். இந்த ஒரு டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்க லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பணக்காரங்கெல்லாம் இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உலகத்துல அதிகமா பண்ற ஒரு டெக்னிக் அதாவது இந்த பணக்காரங்க அதிகமா பண்ற ஒரு டெக்னிக் தான். நம்மள என்ன பண்ணுவோம் காலையில எழுந்து டீ குடிச்சு காஃபி குடிச்சு இன்ஸ்டாகிராம் எடுப்போமா யூடியூப் பாப்போமா இது மாதிரி வேலைதான். ஆனா காலையில பாத்தீங்கன்னா இந்த பணக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுவாங்க. இந்த மெடிடேஷன்ல என்னடா இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த மெடிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனம் அதாவது இந்த மனசு வந்து அமைதியாகி நம்ம மனது வந்து உறுதியாகுமா நம்ம இன்னைக்கு ஒரு நாளை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தோட வந்து தொடங்குறதுக்கு இந்த ஒரு டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு டெக்னிக் பாத்தீங்கன்னா நிறைய பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மெடிடேஷன் பண்ண முடியாதுடா நீ என்னடா லூசு தரணுமா சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. அப்படி மெடிடேஷன் பண்ண முடியலனா ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. 5 நிமிஷம் முடியல அட்லீஸ்ட் 2 நிமிஷமாச்சு கண்ணை மூடி எந்த திங்கிங்கும் இல்லாம போன் இல்லாம ஒரு இடத்துல அமைதியே கண்ணை மூடிட்டு உட்காருங்க. சரி என்னால உட்காரவும் முடியல எங்க வீட்டுல ஃபுல்லா சத்தமா இருக்கு அப்படின்னாங்க எங்கேயாவது ஒரு பார்க்கு இல்லைன்னா உங்க வீட்டுல சுத்தி கார்டன் உங்க வீட்டு மாடி மேல கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போங்க. அப்ப கண்ணை மூடிட்டு போகணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க கண்ணை திறந்துகிட்டே ஒரு வாக்கிங் மாதிரி போலாம். ஏன்னா காலையில ஏஞ்சி வாக்கிங் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்குமா அந்த ஒரு நாள் நீங்க வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். இன்னைக்கு நான் தான் என் கிளாஸ்ல கெத்து என் காலேஜ்ல கெத்து இன்னைக்கு என் ஆபீஸ்ல நான் நல்ல பேர் வாங்கி ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் காலையில சொன்னேன் இந்த சாமியை பாக்குற பழக்கம் இல்லைன்னா அவங்க உள்ளங்கையை அவங்களே பாக்குற மாதிரி பழக்கம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் முடிச்சுட்டு பேருக்கு ஏன்னு சொன்னேன் வேற எதுவும் டிவி இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கேட்ஜெட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பச்சை பசையில இருக்கிற இந்த கார்டனு இந்த கிரீன் திங்ஸ் அதாவது அதுக்குன்னு பொருள் எல்லாம் கிடையாதுங்க. இந்த இயற்கையான அந்த சமதம் இந்த கார்டன்ல போறது இந்த மரத்தை பாக்குறது அது மாதிரி காலையில பச்சை பசைன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கூலிங்கா இருக்கிற மாதிரி இருக்குன்றாங்க. இதெல்லாம் நான் சொல்லலைங்க சயின்டிஸ்ட் தாங்க இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. நான் அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க காலையில பச்சை பசைன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேசா போகுமா அந்த அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் எல்லாம் நீங்க முந்தா நாள் நைட்டு பாத்துருப்பீங்க அதெல்லாம் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா போயிட்டே இருக்குமா. நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா விசுவலைசேஷன். என்னடா விசுவலைசேஷன் சொல்றது என்ன புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. விசுவலைசேஷனா ஒண்ணும் இல்லைங்க நீங்க என்ன ஆக போறன்றத அதாவது இன்னைக்கு என்ன முடிக்கணும் இன்னைக்கு ஒரு நாள்ல நான் இந்த மாதிரி முடிக்கணும் அதை ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் நினைச்சு நீங்களே மனசுல கற்பனை பண்ணுங்க. அதாவது நான் இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் எல்லாம் போயிட்டு வீட்டுல வந்து இதை பண்ணணும் நான் இன்னைக்கு இதை முடிக்கணும் அது மாதிரி சொல்லி சில வேலைகள் சில கோல்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸா நீங்க அதை மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. அப்புறம் லாங் டேர்ம் கோல்ஸ் அதாவது வீடு கட்டணும் நான் கார் வாங்கணும் நான் இவ்வளவு பெரிய ஆள் ஆகணும் நான் ஃபேமஸ் ஆகணும் இல்லைன்னா நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகணும்ன்றதெல்லாம் லாங் டேர்ம் கோல்ஸ்ல வரும். இதையும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி பண்றப்ப உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா இவனை இந்த ஒரு வழியில செல்ல வைக்கும். எப்படின்னா இப்ப நான் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு டாப்பர் ஆகணும் ஸ்டடியில வந்து டாப்பர் ஆகணும்னா நான் நல்லா படிக்கிறேன் நான் நல்லா படிக்கிறேன் ஒரு மனப்பக்குவத்தை அந்த மனசு வந்து நம்மளுக்கு தருமா. அதனால எப்பயுமே இந்த ஒரு மனப்பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கிறதுக்கு இந்த விசுவலைசேஷன் ஒரு டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் மந்த்ரா. மோட்டிவேஷன் மந்த்ரானே நீங்க பெருசா ஏதோ கடவுள் ஸ்லோகம் இது நம்ம 108 வாட்டி எழுதணும் 204 வாட்டி எழுதணும் அப்படின்லாம் இல்லைங்க. இப்ப ஒரு அதாவது இப்ப ஒரு படத்துல எடுத்துவாங்களேன் நம்பானியாவேன் நம்பானியாவேன் சொல்லி அந்த கருணாசன் ஒரு படத்துல சொல்லுவாங்களா, அது மாதிரி நீங்க நான் என்ன ஆகுன்றத நீங்க மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி பாருங்க. ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா உங்க மனசு அதுக்கான வழிய வந்து நல்லா தேர்ந்தெடுக்குமா, அப்படின்னா உங்க மனசு அதுக்கேத்த மாதிரி வேலை செய்யுமா, உங்க மூளையும் அதுக்கேத்த மாதிரி வேலை செய்யுமா. அதனால நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆவேன் ஸ்டடியில பெருசாவன்றது யாரையும் சொல்லாதீங்க. இதை வந்து நீங்க உங்க மனசுக்குள்ளே அப்படி நினைச்சு பாத்துக்கிட்டே இருங்க. காலையில என்ன சொன்ன இதெல்லாம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்களும் பணக்கார லைஃப் ஸ்டைல வாழலாம். இது மாதிரி எல்லாம் பண்ண நீங்களும் பணக்காரன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, உங்களோட லைஃப் ஸ்டைல இன்னும் சூப்பராக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம வளர்கிட்டேங்க சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம வளர்கிட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க குரு அர்ஜுன் பக்கம் டாடா.